ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனது புதிய உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சுவையான சீக்கிரமே செய்யக்கூடிய கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல மண்சட்டியில் செஞ்சால் நல்லா ருசியாக இருக்கும், அதனால் மண்சட்டி காய வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம உரிச்சு வச்சுக்கிற பூண்டு நிறமா செவந்து வரணும். அதான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா வாசமா இருக்கும். பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா சேர்த்து நல்லா வெங்காயம் முக்காப்பதம் வேக வச்சு நல்லா வதங்கிக்கணும். நல்லா முக்காப்பதம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த தக்காளி 2 அதோட சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா கிரேவி ஆட்டம் கரைஞ்சி வதங்குறாரு, நல்லா வதக்கிடுங்க. தக்காளி சீக்கிரமே வதங்கணும்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கினீங்கன்னா தக்காளி நல்லா கிரேவியாக தான் வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி கிரேவியாக தான் வந்துருச்சு. நம்ம வீட்டில் அரைச்ச முறை அப்படி தான் போட போகிறோம். இந்தமாதிரி புளிக்குழம்பு, கருவாடு குழம்புலாம், மீன் குழம்பு எல்லாம் வைக்கையில் லேசாக வரப்பொடி, வர மிளகாய் பொடியில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காயை இப்போ இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து இந்த மாதிரி கருவாடு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நிறையா இழுக்கும் புளி, சுருக்குன்றிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அங்கே உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்குறது கொஞ்சம் போட்டிருக்குறோம். உப்பு பார்த்துக்கிட்டு பத்தலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவாட்டில் வேற உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வந்துடும். ஏற்கனவே வதங்கினதில் ஒரு 1/2 ஏக்கர் வெந்துருச்சு. மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு, காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அலசி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். அலசி வச்சுருக்க கருவாடு வாள் தலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். கருவாடு போட்டு நல்லா கொதி வந்த உடனே தேங்காய் ஒரு 2 ஸ்பூனுக்கு அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதோட
சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் எல்லாம் செட் ஆகி கொதிக்கிற கொதிச்சு செட் ஆகறதையும் வேகட்டும். நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி. கருவாடு நல்லா கரைஞ்சிருச்சுன்னா அந்த வாசம் நல்லா இருக்கும். கருவாட்டு வாசம் மண்சட்டியில் வைக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா இருக்கும். இதே மெத்தடில் வச்சு பாருங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, கருவாடெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, அந்த கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி அப்படியே மூடி வச்சிடலாம். கருவாட்டு குழம்பு ரெடி.